கைஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நினச்சேன் தலைவன் நானும் கூடயும் பார்த்தீங்கன்னா நினச்சிடலாமா அந்த லைட்டாக முடி வெட்டி தாடியில் ட்ரிம் பண்ணலான்னு ஒரு ஒரு மைண்ட் செட்டில் போகிறேன். நான் வர ஃபஸ்ட் டைமாக தாடி பக்கத்துலலாம் கை வைக்கிறேன் சரி சொல்ல போனேன். வெளியே போனாலே ஜஸ்ட் வந்துட்டு முடி வண்டி தான் வெட்டிப்பேன், தாடியெலாம் நானே தான் ட்ரிம் பண்ணிப்பேன், வெளியெல்லாம் போய் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் போகிறேன் வேறு. தலை வேறு சொன்னார் நம்ம தெரிஞ்ச கடை வேண்டாம், போனாட்டி போனால் வேறு லெவலில் செஞ்சாங்க அப்படின்னாங்க. சரி அந்த இடத்துக்கு வா தலை போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் இப்போவும் தலைவும் கூடி போய் நிற்கிறோம். ஆக்சுவலி சொல்ல போனால் இப்போ அந்த கடைக்கெல்லாம் போய் நிற்கிறோம். வாங்க கைஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம டெல்லி சிக்னலில் இருக்கோம். அங்கேருந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேஎம்சி சைட்லேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு இப்போ போக போகிறோம். காலையிலனால பரவாயில்ல, அவ்வளோ டிராஃபிக் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் இன்றைக்கி வேறு சண்டை வேறு, ஆக்சுவலி சொல்ல போனால் அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எங்கே கூட்டின்னு போகிறான்னு தெரியலையே தலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷாப் முன்னாடி எத்தியாச்சு கைஸ். ஓகேங்களா, இதான் நம்ம தலை சொன்ன ஷாப். ஆக்சுவலி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். தலை ஆல்ரெடி போய் உட்காந்து ஏதோ டிஸ்கஷன் சொல்கிறாரு, அந்த மாதிரி கட்டிங் இந்த மாதிரி கட்டிங்கன்னு. சரி நாமளும் போய் உட்காந்துடலான்னு சொல்லி ரெண்டு மூணு நாமளும் கட்டிங் பண்ணலான்னு சொல்லி உட்காந்து பார்த்தா கட்டிங் பண்ணி முடிச்சுட்டேன் கைஸ். அதுக்குள்ளே முடி வெட்டியாச்சு. சரி அடுத்து தாடி பக்கம் போகலாமே சொல்லி பார்த்தா தாடியும் ட்ரிம் பண்ணியாச்சு. சரி தாடி ட்ரிம் பண்ணப்போ தலை சொன்னால் ஏதோ டி டேன் பண்ணலாம் சொன்னான். டி டேன் பண்ணப்போ அவன் சொன்னால் டி டேன் வேண்டாம், க்ளீனிங் பக்கவாக இருக்கும்னா. சரி அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு வா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம். அந்த வீடியோ தான் கைஸ் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது? முன்னாடி இருந்த காட்டம் முன்னாடி பண்ணது அது ஃபோட்டோ எடுக்காமல் போயிடுச்சு கைஸ். இல்லைங்க கரெக்டாக தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு. தலர் பார்த்தீங்கன்னா தலரை ஃபஸ்ட்டாக ஆரம்பித்தேன், தலர் இங்கேயும் முடியல. எந்த முடிஞ்சிச்சானா அவன் இங்கேயும் முடியல. இன்னும் அவ்வளோ இதாக பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே சார். அடுத்து பார்த்தீங்கன்னா நினச்சேன் காலையில் டிஃபன் வேறு சாப்பிடல. சரி ஓகே ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நினச்சேன். ஓகே நம்ம பிடிச்ச ஹோட்டல் ஒன்று இருக்குது ஃபேவரட்டான, சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி அங்கே தான் நம்ம போய் நிற்கிறோம். ஃபைனலில் நம்ம ரீச் ஆகிட்டோம் கைஸ். கைஸ் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வடகரி வேறு லெவல் கைஸ். அதனால தான் இந்த ஹோட்டல் என்னோட ஃபேவரேட். ஃப்ரெண்டோட ட்ரீட்டு இப்போ சேட்பேட்லேருந்து கோடம்பாக்கம் போயின்னு இருக்கிறோம். அதுக்கு தான் இப்போ ஃப்ரெண்டில் போயின்னு இருக்கிறோம். ஃப்ரெண்டில் போனாரா அங்கே இறங்கி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக ஈஸியாக இருக்கும். அங்கேருந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் வராங்க, யார் யார் வராங்கன்னு தெரில, பார்ப்போம். ஓகேங்களா, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சலாம். எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் கைஸ் ஆக்சுவலி வருது. முன்னாடியெலாம் இப்போ வந்துருந்தேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரப்போம்ல. நம்ம சேட்பேட்லேருந்து நம்ம கோடம்பாக்கம் வரோன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 ரூபாடா டிக்கெட்டு. இந்த மாதிரி ஏறுவேன் இறங்கி வருவேன் எல்லா நாளும். அப்புறம் ஆக்சுவலி நான் சென்னையில் எல்லாம் இருக்கப்போ எப்போவுமே இந்த மாதிரி தான் வருவேன். அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டில் போய் சும்மா ஜாலியாக பேசின்னு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகும்போது அங்கேருந்து கிளம்புவேன், திருப்பியும் ரிட்டர்ன் அதே மாதிரி தான். அப் அண்ட் டவுன் சேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிக்கெட் ஆகும். ட்ரெயின் டிக்கெட்டு வேறு லெவலில் இருக்கும் காய்ஸ். பார்த்தீங்களா
இந்த போஸ்ட் இல்லாமல் இங்கேயும் இருக்குதுன்னு பாருங்க, பொக்குஷ மாதிரி இருக்குப்பா. இந்த ரூட்டெலாம் வரப்போமோ அந்த பழைய ஞாபகம் தான் ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் வருது. நிறைய வாட்டி இந்த ரூட்டில் நடந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ஐயப்பன் கோவில். ஆக்சுவலி இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. எப்போ வந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு வந்தாலும் அவன் வீட்டுக்கு போவேன், சும்மாவே அவன் வீட்டுக்கு போவேன். அந்த கோவிலுக்கு போகிறது கம்மி தான். ரெண்டு வீட்டு போய் நகரம். நானும் பிரதீஷம் என்னடா அந்த சைடு போகிறோம், இந்த சைடு வீடு மாறிச்சோன்னு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு யார் ட்ரீட் தெரியுமா? ஃப்ரெண்ட்ல போற ஒருத்தன்ற ட்ரீட் கண்டிப்பாடா, ஒன்னு எடுக்காம இவரு ஆரம்பிச்சாச்சு. வா வா காய்ஸ், வாங்க போறோம். அதுக்குள்ள கிளம்பிட்டாங்கடா. அதெல்லாம் எடிட் பண்றது யூஸ் ஆகுது. நான்